ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னா நாலு மாடிக்கு வந்திருக்கோம். நாலு மாடியில புது வாழ்வு அப்படின்னு ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலை மோகன் சி லாசரஸ் அவங்க தொடங்கியிருக்காங்க. மிஷன் ஹாஸ்பிட்டல்னா இங்க வந்து ரேட் வந்து ரொம்ப குறையா தான் இருக்கும். ஏழை மக்களுக்கு ஆகவே தொடங்கப்பட்ட இது ஒரு ஹாஸ்பிட்டல். அவங்க சொல்ற மோகன் சி லாசரஸ் அவங்க சொல்ற காரணம் என்ன தெரியுமா? ஒரு ரொம்ப மனசுக்கே பிடிச்ச காரணம், ஆம்புலன்ஸ்லாம் இருக்கு பாருங்க, பக்காவாக பண்ணியிருக்காங்க. வெளியே பார்க்கு, ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுனா இப்போ இங்கே குரும்பூர், நாசரேத் இந்த பகுதியில் உள்ள மக்கள் ஹார்ட் அட்டாக் வந்தால் ஒன்று திருநெல்வேலிக்கு போகணும், இல்லைன்னா தூத்துக்குடிக்கு போகணும். சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த போகிற வழியிலேயே இறந்துடுறாங்க. இந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே தோண்டிக்கிட்டே இருந்திருக்கு, அதுக்காண்டி திறந்திருக்காங்க இந்த ஹாஸ்பிட்டல். இது வந்து ஒரு அவங்க பல வருட முயற்சி. இன்னைக்கு திருவிழா இருக்கு. சேப்பல் பாருங்க, உள்ள போனோன்னு சேப்பல், அருமையான சேப்பல். அதாவது இங்க வந்து இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்குமே இங்க வருவாங்க. இதை பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. ரிசப்ஷன் ஒரு நல்ல ஒரு மல்டி லெவலில், அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து மெடிக்கல்ஸ். அப்புறம் நான் ஒவ்வொன்றா கீழே போட்டிருக்கேன் பாருங்கள், உங்களுடைய தெரிகிற கவுண்டி லேபு எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க இந்த ஹாஸ்பிட்டலில். அதாவது ஆப்ரேஷன் தியேட்டரை காமிச்சிருக்க மாட்டோம், இது எக்ஸ்ரே. எக்ஸ்ரேக்கு அடுத்து ஸ்கேன் எல்லாம் வந்து நாளைக்கு நாளைக்குன்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாளையிலேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னாங்க. இது ஐசியு. ஆப்ரேஷன் தியேட்டர் மட்டும் மேலே இருக்குது. ப்ரெக்னன்சி அண்ட் உமன் வார்டு இங்கே இருக்குது. இது வந்து வார்டு. இது போக ரூம்லாம் மேலே இருக்குது. அந்த ரூம்ஸையும் ஆப்ரேஷன் தியேட்டர் நம்ம வந்து இதில் காமிக்கலை. ப்ரெக்னன்சிக்கு முக்கியமாக எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வச்சுருக்காங்க, எல்லாமே இருக்கு. மல்டி ஃபெசிலிட்டிஸ் இங்கே இருக்கு. உமன்ஸுக்கு தனியாக ஒரு வார்டு, ஜென்ஸுக்கு தனியாக ஒரு வார்டு வச்சுருக்காங்க. அப்புறம் ஓபிக்கு கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே, பல்லுக்கு எல்லாத்துக்குமே டாக்டர்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே உள்ள மக்கள் காசு செலவு இல்லாமல் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு ஒரு சான்ஸு. இது வந்து ஒரு நல்ல விஷயம். அதாவது என்ன தான் உங்களுக்கு இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுக்குற என்ன வேணும், இந்த மாதிரி மற்றவங்க உயிரை காப்பாற்றுற விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இந்த விஷயத்தை எப்படி சொல்லனே தெரியல. இப்போ இந்த இதுக்கு நான் உள்ளே வரும்போது நம்ம சபாநாயகர் அப்பாவும் அவங்க வந்தாங்க, அவங்கள வரவேற்றாங்க. மோகன் சி லாசரஸ் அவங்க வரவேற்று அவங்களுக்கு உள்ளே எல்லாம் சுற்றி காமிச்சாங்க. அப்போ நாங்களாம் உள்ளே போனோம், எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம். உண்மையிலே நல்ல விஷயம். இந்த விஷயம் மட்டும் பண்ணலை, இதுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்னொன்று பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா மன்னா அப்படின்னு ஒரு கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கேன்டீனில் இந்த ஏரியாவில் உள்ள எல்லா மக்களும் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கனிமொழி அவங்க வந்தாங்க, அப்புறம் மினிஸ்டர் கீதா ஜீவன் அவங்க, அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் நம்ம தூத்துக்குடி மேயர் ஜெகன் அவங்க வந்தாங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவங்க ஊழியர்களுக்கு எல்லாத்துக்கூடையும் உட்காந்து மோகன் சி லாசரஸ் அவங்களும் சாப்பிட்டாங்க. அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மன்னா கேன்டீன். இதுவும் என் மனசை ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம். இங்கே என்னென்னா ஒரு சாப்பாடு வந்து 10 ரூபா. நம்மளாம் நல்லா சாப்பிடணும்னா 2 சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா போதும், மத்தியான சாப்பாடு ஃபினிஷ்டு, 20 ரூபா தான். இந்த ஏரியாவில், குறும்பூர் ஏரியாவில் உள்ள மக்கள் யாருனாலும் சரி, ஒரு ஹிந்துனாலும் சரி, ஒரு முஸ்லீம்னாலும் சரி, எல்லோரும் இங்கே வந்தால் சாப்பிட்றாங்க. இங்கே வந்து மதம் கிடையாது, அவர் வந்து மக்களுக்கு ஒரு சேவை செஞ்சிட்ருக்கார். அது இந்த விஷயமும் எனக்கு ரொம்ப கவர்ந்த விஷயம். கஷ்டப்பட்டவங்க வந்து உட்கார்ந்து சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணுறாங்க. காலையில் பூரி செட்டு, இட்லி செட்டு எல்லாமே 10 ரூபா தான்.
நைட்டுனா பரோட்டா செட்டு சப்பாத்தி செட்டு எல்லாமே 15 ரூபா. எல்லோரும் இங்கே சாப்பாடு வாங்குவாங்க. இங்கே பார்சல் போட்டு கொடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வேணால் பாத்திரம் கொண்டு வந்து அந்த பாத்திரத்தில் வாங்கிட்டு போய்க்கலாம். அப்படிலாம் இங்கே பக்கத்தில் உள்ளவங்க வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே மதம் இவங்க பார்க்குறதே இல்லை. அதாவது ஊழியத்தில் இவங்க மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் இவங்க பண்ணுற நல்ல காரியம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த காரியத்துக்கு தலை வணங்குகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என் மனசில் எப்போவுமே இருக்குது. இதை பற்றி ஒரு வீடியோ போடணுன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் இவங்க இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகும் அவங்க வந்து அவங்க ஊழியர் கூட தான் உட்காந்து சாப்பிட்டாங்க. மோகன் சிலாசஸ் அவங்க அதில் நானும் கலந்துக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாத்துக்கும் நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். Should fuck her in the best.